அனைவருக்கும் வணக்கம். ஆல்கெமி டாக்ஸ் சேனலில் பாரம்பரிய தகவல்களை பற்றி பார்த்துட்டு வரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கரலாக்கட்டை சிறப்புகளை பற்றி போன பதிவில் பார்த்தோம். இன்றைக்கி அதை தொடர்ந்து தலைவலிக்கு காரணங்கள் என்ன, அந்த தலைவலி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே காரணமும் ஒரே மாத்திரையோ கிடையாது என்பதை விளக்கும் ஒரு பதிவு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி உலகம் முழுவதுமே நோயாளிகள் தான். ஒரு காலத்தில் அதிகமான ஆரோக்கியமானவங்க இருந்தாங்க, கம்மியான நோயாளிகள் இருந்தாங்க. இந்த அதிகமாக ஆரோக்கியம் உள்ளவங்க அந்த கம்மியான நோயாளியை பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க குடும்பத்தையே காப்பாற்றுவாங்க. இன்றைக்கி மொத்த உலகமே நோயாளிகள் தான். அப்போ நோயாளிகள் இன்றைக்கி ரெண்டு வகை, என்ன, குறைந்த நோய் உள்ளவர்கள், அதிக நோய் உள்ளவர்கள். இந்த ரெண்டு வரைக்கும் தான் இருக்குது. ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, அதிக ஆரோக்கியம் உள்ளவர்கள், குறைந்த நோயாளிகள். இப்போ உலகமே மாறிப்போச்சு. அதுக்கு காரணம் நம்முடைய உணவு முறை, நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை, நம்ம மனநிலை, நம்ம தொழில்கள். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு தடையாக இருக்குது, நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்குது கெடுக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஒரு நோய் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு நோய் இல்லை, அறிகுறிகளையே நம்ம நோய் நினச்சிடறோம். இப்போ அரிக்குது விரலில், அப்போ அரித்தா அது நோயின்றோம். அரிப்புன்றது நோய் இல்லை, உங்கள் ரத்தம் கெட்டுப்போச்சு, உங்கள் ரத்தத்தில் அமிலத்தன்மை அதிகமாகிடுச்சு, அப்போ அரிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உடனே ஒரு சிட்டிசன் மாத்திரை இல்லை ஒரு தோல் நிபுணரை போய் பார்த்து மருந்து சாப்பிட்றோம். முதல்ல என்ன செய்யணும், இதுக்கான பொருள், உணவுப் பொருள் என்ன, எந்த உணவுப் பொருளை தவிர்க்கணும், எந்த உணவுப் பொருளை சேர்க்கணும், எந்த உணவுப் பொருளை எப்போ சாப்பிடணும், எப்போ சாப்பிடக்கூடாது, எந்த மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கணும், எந்த மருத்துவம் இதுக்கு உகந்தது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றினா இது எப்படி குறையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, தெரியலனா என்னை போன்ற நபர்களையோ இல்லை வேறு சில என்னை போன்ற ஒரு டீச்சர்ஸையோ நீங்கள் பார்த்து என்ன பண்ணலாம், உங்கள் டவுட்டை கேட்டுட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்யலாம். எடுத்தோன்னா டேப்லெட் போடுறது ஒரு தவறான முறை. எந்த தலைவலி வருது, உடனே ஒரு பேராசிட்டமால், ஒரு டோலோசிபி அப்படிலாம் போடாமல், தலைவலிக்கு என்ன காரணம், அக்குபஞ்சரில் 45 காரணம் சொல்கிறாங்க. இந்த 45 காரணம் ஒரு லிஸ்ட் அவுட் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 இருக்கும், அதுக்கு தான் தலைவலி காரணம். அந்த 4 சரி பண்ணால் என்ன போயிடும், தலைவலி போயிடும். அப்போ மலச்சிக்கல் இருந்தால் தலைவலி வரும், தூக்கமின்மை தலைவலி வரும், ஜீரணக்கோளாறு இருந்தால் தலைவலி வரும், மலச்சிக்கல் இருந்தால் தலைவலி வரும், பயம் வந்தால் தலைவலி வரும், பயம். அடுத்தது அதிகமான சாப்பாடு தலைவலி வரும், பசி தலைவலி வரும், தண்ணீர் குடிக்கல தலைவலி வரும், குடல் உபாதைகள் இருந்தால் தலைவலி வரும், அதிகமான சைனஸ் கோல்ட் தலைவலி வரும், ஓவர் சைன் கண்ணுக்கு டிவி பார்க்குறது, முறையற்ற சூரிய வெளிச்சத்திலேயே இருக்கிறது, இதெல்லாம் வந்து தலைவலிக்கு காரணம். இந்த 12-2 மணிக்கு உள்ள ஒரு சூரிய ஒளி வந்து தலைவலி உருவாகும். எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேர். அப்போ அந்த 12-2 அந்த சூரிய ஒளியில் நம்ம இல்லாமல் தவிர்க்கிறது நல்லது. அப்போ தலைவலிக்கு எத்தனை காரணம் இருக்குது, 45 காரணம். நம்ம அனலைஸ் பண்ணி அந்த தலைவலிக்கான காரணங்களை நீக்கிட்டோம்னா தலைவலி போயிடும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் அதுக்கான காரணம் என்ன, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, இப்படி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றி உணவு முறையை மாற்றி நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா அந்த நோய் நம்மள்கிட்ட போயிடும், நோய் இல்லை அறிகுறி போயிடும். நோய்கள் மெதுவாக தான் அறிகுறியாக உள்ளதான் நோயாக மாறும். எல்லாமே நோயாக வராது. உடல் எப்பயுமே அறிவிப்பு இல்லாமல் எந்த நோயும் நமக்கு கொடுக்காது. முன்னறிவிப்பு இல்லாமல் உடல் நமக்கு நோயை உருவாக்காது. அப்போ முன்னறிவிப்பு செய்கிற அத்தனை விஷயம் நம்ம நோட் பண்ணணும். உன்னை ஒரு பொருள் சாப்பிட்டா இதனால் என்ன நடக்குது, வாமிட்டு வருதா, செரிமன் ஆயிடுச்சா, இப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும். அதில் ஆராய்ச்சி பண்ணி சாப்பிட்டு இருக்க முடியாது. ஒரு கவனம் வச்சுக்கணும், நம்ம உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றத்துக்கு காரணம் என்னென்னு முதல்ல நம்ம நமக்கு தெரியாத டாக்டர் சொல்ல போகிறாங்க. நீங்கள் தான் டாக்டர் சொல்லுவீங்க, சார் வயிறு வலி சார், நேற்று நைட்டு கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டேன், அப்புறம் 11 மணி இருக்கும், சொன்னது யார், நீங்கள் தான். அப்போ ஏன் பிரியாணி சாப்பிட்டீங்க, ஏன் அன்டைம் சாப்பிட்டீங்க, உங்கள் ஜீரணத்துக்கு தகுந்தபடி ஏன் சாப்பிடலை, ஸோ வயிறு வலின்னு போயிட்டீங்க. ஆனால் தவறெல்லாம் யாருக்கு தான் தெரியும், டாக்டருக்கு தான் தெரியும். அவர் கேட்பாரா பிரியாணி சாப்பிட்டீங்களா, கேட்பாரா, கேட்பாரு, வயிற்று வலிக்கு மட்டும் கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணலாம், உங்களை முறைப்படுத்தும்.